அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ ஆதிநாத மகரிஷி அருளிய தன்னையறிய வழிகாட்டும் என்ற வாசி ஆதிநாத சக்தி வாசிக பயிற்சி இரண்டாவது முறையாக ஐயாவுடைய இல்லத்தில் திருத்தூர் நடைபெற்றது. ஏற்கனவே பயிற்சிக்கு வந்தவங்களும் ரீசார்ஜ் ஃப்ரீ கிளாஸ் வந்திருக்காங்க. அந்த ஐயாவுடைய அனுபவத்தை நீங்கள் கேட்கலாம், சொல்லுங்கள். நான் இது முதல்ல ஏற்கனவே படிச்சிருந்தேன், ரெண்டாவது வந்திருக்கேன். நேற்று தான் சொன்னாங்க, இன்றைக்கி காலையில் வரணும்னு ஓடி வந்துட்டேன். வந்ததுக்கு ஒரு போன தடவை படித்ததை விட இந்த தடவை நல்லா புரிஞ்சு ஈஸியாக இருந்துச்சு. சரி, அப்புறம் இவங்க ஐயா சொன்ன மாதிரி இது குலதெய்வம் வழிபாடு இப்போ வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையாக வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன். அது வீட்டில் நிறைய விஷயங்கள்ல மாற்றோம். அதுமாதிரி எனக்கு கொஞ்சம் இப்போ எதுவும் டென்ஷன் ஆகிறது இல்லை. ஆமாம், ஜாலியாக வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்கேன். ஆமாம், நல்லா இருக்கு. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கேன். சரி, ஆமாம். சுவாசம் மூக்கில் வருதா இல்லையா? வரல. உங்கள் அனுபவம் சார்? ஒரு மெடிக்கல் கான்ட்ராக்டர். சரி. கடந்த முறை வந்த அப்புறம் ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருந்துக்கிட்டு சீக்கிரமாக முடியாமல் இருந்தது, சில ஃபாலோஅப்லாம் முடியல. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டு காலோப்பு எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நெருங்கி வச்சாங்க, முடிச்சு முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த சில வர வேண்டிய பொருட்கள் மற்றதெல்லாம் வராமல் இருந்தது, அதெல்லாம் வந்துருச்சு. ஏற்கனவே இந்த வாரம் வந்துருச்சு, அடுத்த வாரத்தில் வேலையை முடிச்சுடுவோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்தவங்க அனைவருக்கும் பத்து பத்து நிறைவாக இருக்கா? நிறைவாக இருக்கா? இல்லை, நான் நம்மளுடைய குருசுத்த மையத்தில் சொல்லக்கூடிய பயிற்சி என்னென்னா, பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் பெருவாளர்களான்னு சொல்லியிருக்கிறேன். இதோட கருத்துக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன? எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வளர வேண்டும். பெருவாநிலை? பெருவாநிலை அடைய வேண்டும். முடியுமா? முடியும். ரொம்ப வருஷம். அதனால் இந்த நம்ம வித்தையை சொல்லிக் கொடுத்த சொல்லுங்கள். இந்த வித்தையை சொல்லித்த ஸ்ரீ ஆதிநாத மகரிஷி பாதங்களை நாங்கள் சாஸ்தாங்கமாக வணங்குகிறோம்.